வணக்கம். நக்கீரன் கோபாலுக்கு அமைதிக்கான தூதர் விருது. அதை பாவீங்களா? நக்கீரன் வந்து திமுக தூதர்னு சொன்னால் வந்து ஒத்துக்கொள்ளலாம், தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நக்கீரனுக்கு அமைதிக்கான தூதர் விருந்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நக்கீரன் வந்து எந்த இதில் ஒரு அமைதியை இது பண்ணார். அது பூரா ஒன் சைடு தான் எழுதுவார், திமுக சப்போர்ட்டாக எழுதுவார், உண்மை மறைச்சி எழுதுவார். அவர் திமுக தூதர் தான், தூது தான் நிறைய பண்ணியிருக்காரு. வீரப்பங்கிட்ட அனுப்பினது கருணாநிதி, வீரப்பன் ஒருத்தருக்கு வீரப்பன் ராஜ்குமாரை கடத்திட்டு போனதுக்கு இவர் போனார், ஆமாம் கருணாநிதி மூலமாக போனார். நக்கீரன் கோபாலு அப்படி வேணால் சொல்லலாம். இவரு நாட்டு மக்களுக்கு நன்மைக்காக என்றைக்கு அவர் இது பண்ணார், ஒன் சைடாக எழுதுவார் ஒரு பத்திரிகைக்காரர் நக்கீரன் கோபாலு. அவருக்கு வேறு வழி இல்லை, அதனால் இப்போ இது இப்போ ஒன்றும் அப்படி பெரியதாக பேசுகிறாங்க. இது விருது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் பத்திரிகைக்காரங்க பூரா வேறுமே எல்லாம் ஒன்று சைடு தான், உண்மை மறைச்சி தான் எழுதுவீங்க. தமிழ்நாடு தமிழ்நாடுடைய பரம்பரை பாரம்பரியத்தை பூரா அழிச்சவன் பூரா தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைக்காரன், 90% பத்திரிகைக்காரன் பூரா தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நம்மளுடைய வரலாறே பூரா இது பண்ணது பூரா அழிச்சது பூரா பத்திரிகாரன் தான். இந்த பத்திரிகாரன் ஒழுங்காக இருந்தாலும் நாடு நல்லாயிருக்கும். இவன் நாட்டில் உண்மை மறைச்சி தான் எழுதுவான். எத்தனை விஷயங்கள் அப்படி எழுதியிருக்கீங்க நீங்கள், ஒரு எத்தனை நல்ல சம்பவங்கள் நடந்து அது உண்மையாக ஒழுங்காக எழுதுறதே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அமைதிக்கான தூதர் விருந்து கேவலமாக தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இதுதான் நடக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டு மக்களே, நக்கீரன் கோபாலுக்கு அமைதிக்கான விருந்து, தூதர் விருந்து. கேட்டாலே வெட்கமாக இருக்குது. உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆட்கள்லாம் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் நல்ல மனுஷங்க இருக்காங்க, நாட்டுக்காக சேவை செஞ்சவங்க, தமிழ்நாட்டுக்காக அவங்க பாட்டில் அடைஞ்சு கிடக்காங்க. ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பாங்க, தெரியாது. மோதியை பாருங்கள், மோதிஜியை பாருங்கள், அவர் எங்கே ஒரு நல்ல மனுஷனை எங்கே ஒரு நாட்டுக்காக சமுதாயத்துக்காக தொண்டு செஞ்சுருக்காங்க, அவங்களுக்கு வந்து பத்மபூஷணம் வந்து கொடுக்குறாரு. சாதாரண மனுஷன் ஒன்றும் கிடையாது, செருப்பு கூட காலில் கிடையாது சார், போடாமல் வந்து வாங்க செருப்பு கூட காலில் கிடையாது. அப்படி கஷ்டப்பட்ட நாட்டுக்கு நல்ல நாட்டுக்காக சமுதாயத்துக்காக செஞ்ச இந்த பணிகள் செஞ்ச ஆட்களுக்கு வந்து அவர் வந்து கொடுக்குறாங்க பத்மபூஷணம் விருந்து. அப்படி விருந்துகள் ராஷ்டிரபதியே கொடுக்குறாரு. அப்படி ஒரு நல்ல செஞ்ச ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்கள் அப்படி ஒரு ஆளுக்கு விருந்து கொடுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் பூரா பீர் குடிக்கிறவனுக்கும் அந்த பாயிண்ட்ஸ் குடிக்கிறவனுக்கும் அவனுக்கு தான் நீங்கள் விருந்து கொடுப்பீங்க. தமிழ்நாட்டில் ஏழை கஷ்டப்பட்டவங்க நாட்டு வந்து விருந்து கொடுக்குறாங்களோ, எத்தனை பேர் நாட்டுக்கு அந்த ஊர்களுக்கு நன்மை செஞ்சுருக்காங்க, அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க.